மழை காலம், மழை பெஞ்சுன்னு எல்லா பக்கமும், யாரும் எங்கேயும் வெளியில் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. முக்கியமாக அந்த காலத்தில் இருந்த மரபு, நமக்கு சிட்டியில் இருக்கிறதுனாலயே நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குது. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கூட நமக்கு தெரியாது. கிராமத்தில் இருக்கிறவா சாதாரணமாக சொல்லுவா, இப்போ மழை வரும் அப்படின்னு, மூணு நாளில் மழை வரும்னு சொல்லுவா, நாலு நாளில் மழை வரும்னு சொல்லுவா, நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வி ஆர் இம்யூன் டு ஆல், இது நேச்சர்லேருந்து எவ்வளோ தூரம் கட் ஆஃபாக இருக்க முடியுமோ கட் ஆஃபாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ராமாயண காலத்தில் சூரியன், மேகம், வானம், அடிக்கிற காற்று, இதை வச்சு தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவான். இது இப்படி இருக்குது, இதில் வந்து இப்போது என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியாது அப்படின்னு. அதுலேயும் வந்து வருஷா காலம் ஆரம்பிச்சிடுது அப்படின்னாக்க சஞ்சரணம் வந்து ரொம்ப குறைச்சிருவோம். நாட் ஜஸ்ட் சன்னியாசி மட்டும் இல்லை, இப்போ சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறான் இல்லையா. பொதுவாக சாத்துர்மாசிய விரதம்லாம் சன்னியாசிகள் எடுத்துக்கிறான். இந்த சாத்துர்மாசம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நாலடவில் நாலு மாதத்தை வந்து சுருக்கி நாலு பட்சமாக எடுத்துட்டுருக்கான். நாலு பட்சமாக எடுத்துட்டு பண்ணுறான். எதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னாக்க, கொஞ்ச வருஷ காலங்கள் முன்னாடி ஒரு 100 வருஷம் 150 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், பாரதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு சன்னியாசியானவர் வந்து, சன்னியாசிகளுக்கு சில தர்மங்கள் உண்டு, அதில் ஒரு இடத்துல தங்கி இல்லாமல் நகர்ந்துட்டே மூவ் பண்ணிகிட்டே இருக்கிற சன்னியாசிகள் எப்படி இருப்பா அப்படின்னா, ஒரு கிராமத்துக்கு போவா, அந்த கிராமத்தில் ஒரு நாளோ மேக்ஸிமம் 2 நாள் தங்குவா, அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த கிராமத்துக்கு போவாள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் கூட போவாள். இப்போ என்னால் ஒரு 5 கிராமம் மட்டும் ஒரு சன்னியாசியோடு போய் அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவாள். அதுக்கப்புறம் அடுத்த கிராமத்தில் பிக் ஆனவன் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போவாள். ஸோ ஒரு சன்னியாசி வந்து நகர்ந்து போகிறார் அப்படின்னாக்க நிறைய பேர் பின்னாடியே போவான். இந்த வருஷ காலம் அப்படின்னு வந்ததுன்னா என்னாகும் அப்படின்னாக்க, புழு, பொட்டு, பூச்சி, அப்புறம் பேர் சொல்லாதது, ஏன்னா பேர் சொன்னால் பயம் வந்துடும் இப்போ, சரியா, அது அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பூதலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர்லேருந்து வெளியில் வந்துடும். பூதலத்துக்கு கீழே இருக்கிற லேயர்லேருந்து வெளியில் வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நேச்சுரலாக மேலே சஞ்சரணம் பண்ணுறவாளுக்கும் அதுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஜென்ரலாக மனுஷாலாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இந்த வருஷா காலத்தில் வந்து பொதுவாக எந்த விஷயத்தையும் வச்சுக்க மாட்டான். மழை பெய்யற காலம் எது நமக்கு? புரட்டாசி. புரட்டாசி மாதம் ஜென்ரலாக ஏதாவது பண்ணுவோமா? நம்ம ஜென்ரலாக ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்லாமே தை பிறந்தும்போ அங்கேருந்து புரட்டாசியில் அப்படி மெதுவாக ஆடியில் ஆரம்பிச்சதுன்னா, ஆடிக்கு அப்புறமே வந்து ஃபுல்லாக வந்து பகவத் விஷயமாக ஒரு மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் ஆரம்பிப்போம். எதுக்குன்னா, ஜஸ்ட் அக்காமடேட்டிங் அந்த ஓல்டு கல்ச்சர் வந்து. இப்போ பட் சென்னை அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சென்னையில் அயோத்தியா நடந்துட்டுருக்கு. சென்னையில் அயோத்தியா இப்போ மழை பெஞ்சாலும் ஒன்று தான், மழை பெய்யலைனாலும் ஒன்று தான், குளிர்காலம் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு தெரியல, பட் கொஞ்சம் அந்த வெயில் மாறின ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் இல்லையா, அந்த குளிர்காலம். இதனால் வந்து நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்னா, மேக்சிமம் வந்து வி ஆர் இம்யூன் டு திஸ் ஹோல் சிஸ்டம். இம்யூன்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து அதனால் பாதிக்கப்படலை. வெளியில் வெயில் அடித்தா நம்ம ஏசி போட்டுக்கிறோம், மழை பெஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி விஷயம் வந்து காரில் கீரில் போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் குருவி, காக்கா, புழு, பூச்சி, பொட்டு, இது எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடுது, தே ஆல் கான், எல்லாம் நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னா. பூமிக்கு அடியில் போய் பார்க்கலான்னு பார்த்தா பூமிக்கு அடியிலையும் ஒரே காங்கிரீட்டாக இருக்குது. ஏன் ஒரு பூமியோட சமதளம் இப்படி இருக்குன்னா, ஒரு புழு இங்கேருந்து இங்கே போக முடியணும், இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே அந்த ஒரு பில்டிங்கோட காங்கிரீட் வரும், அது எப்படி போகும் இல்லையா. அதனால் ஜென்ரலாக வந்து விஷயம் சரி. இந்த பெரிய ஒரு கதை எதுக்கு அப்படின்னாக்க, ராமாயண காலத்தில் வந்து மழைக்காலம் அப்படின்னு வந்ததுனாக்க ஜென்ரலாக ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று, மழை காலத்தில் வந்து உயிர்ப்பிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சிருஷ்டியோடைய கர்மா இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய நடக்கக்கூடிய விஷயம்.
எஸ்பெஷலி வானராதி விஷயங்களில் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டைம். அது இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டு பண்ணிண்ட ராமர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, போ எல்லாம் பண்ணிவிட்டு மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சுக்ரீவனுக்கு வந்து இது கொடுக்குறார். என்னது? ஃப்ரீடம். நீ போ சுக்ரீவா, சௌக்கியமாக இரு. மழைக்காலம் முடிஞ்ச உடனே அடுத்த ருத்து என்ன? என்ன ருத்து வருது அடுத்தது? சிஷிர ருத்து. ஆ, அது வருது. சுக்ரீவனா ஆளை காணும், வரணும்ல. ஆ, எப்படா மழைக்காலம் முடியும், எப்போ ராமன்ட்ட போகலாம், எப்போ ராமருடைய வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், இப்படி வந்து ஒரு அக்ரேசனாக இருக்கணும் இல்லையா? சுக்ரீவன் போனவன் போனாண்டி போன இடத்தையே காணும். ராமர் வெயிட் பண்ணி பார்க்குறார். ரெண்டு விஷயம் வருது ராமருக்கு. ஒன்று கோபம் வருது, இன்னொன்று வந்து அவருக்கு சோகம் வருது. ஒன்று சீதையை பிரிஞ்சிருக்கக்கூடிய காலம். ஜகத்தில் அவருக்கு கண்ணில் படுறது எல்லாமே வந்து ஜோடி ஜோடியாக பிரவிருத்தி பண்ணிட்டுருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மழை காலத்தில் எல்லாமே ஜோடி ஜோடியாக பிரவிருத்தி பண்ணிட்டுருக்கு. ஒன்று தண்ணீர், மழை வந்து மேகம் மழையுடன், மழை பூமியுடன், பூமி இது ஔஷதியுடன், ஔஷதிகள் பூ பழங்களுடன், இப்படி எல்லாமே ஒரு அழகான ஒரு மிதுனத்தில் வந்து செழிப்பாக இருக்குது. எஸ்பெஷலி கிஷ்கிந்தா மாதிரியான ஒரு இடம், ரொம்ப வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்டு மலைகள்லாம் இருக்கக்கூடிய இடம். அதனால் வந்து சீதையோடைய ஞாபகம், சீதையோடைய விஷயம் இது வந்து திரும்ப திரும்ப வருதுனால, கோபமும் வருதுனால லக்ஷ்மணன்கிட்ட சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வருது. இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி லக்ஷ்மணனுடைய கோபத்தை அதிகப்படுத்துறதே வந்து ராமர் தான். போ லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணன் உடனே அடுத்த எக்ஸ்ட்ரீமு என்ன, தோ இப்போவே சுக்ரீவனுடைய தலையை வெட்டி கொண்டு வர, காரியத்தை முடிக்க வழியை பாரு அப்படின்னா அது டைரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் வந்து விவேகத்தோட செயல்படு லக்ஷ்மணா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை அனுப்புகிறார். லக்ஷ்மணனை வர்ணிக்கிறார் பாரு. அந்த வர்ணனை வந்து வேறு எங்கேயுமே இல்லை. லக்ஷ்மணனை பற்றின வர்ணனை வேறு, ராமருடைய சாநித்தியத்தில் லக்ஷ்மணனை வர்ணிக்க முடியாது. அந்த ஒரு மரியாதையெல்லாம் தெரியணும். ராமரும் லக்ஷ்மணரும் வந்துன்றிருக்கா அப்படி இப்படி ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ராமரும் லக்ஷ்மணரும் வந்திருக்கிறா, ஆஜானு பாகுவாக இருக்கார் ராமர், லக்ஷ்மணன் எப்படி தெரியுமா இருக்கான், சூரியன் மாதிரி இருக்கான், யானை நடந்து வரா மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஈவன் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஒரு கவியில் ராமரையும் லக்ஷ்மணனையும் வச்சுட்டு லக்ஷ்மணனை வர்ணிக்க முடியாது, வர்ணிக்கவும் கூடாது. ஏன்னா அங்கே பிரதானம் யார்? ஸ்ரீராமர். லக்ஷ்மணனே அதை விரும்ப மாட்டான். வால்மீகி கிட்டே வந்து கேட்பான், ஏன் என்னை பற்றி சொல்கிறேன் நிறையா, அண்ணா முன்னாடி எதுக்கு என்ன பண்ணணும்? அப்போது இந்த ஒரு கட்டத்தில் வந்து ராமர் வந்து லக்ஷ்மணன் தனியாக அனுப்புகிறார். லக்ஷ்மணன் பார்க்கணுமே அப்படி எடுத்துட்டு அஞ்சு தலை நாகம் வந்து சீரிண்டு வர மாதிரி வரணும். அப்படி பார்த்த உடனே, இந்த பக்கம் பார்த்த உடனே ஒரு 100 வானரங்கள் அலறி அடிச்சுன்னு ஓடுறதான் உள்ள. சில பலம் இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் அந்த லக்ஷ்மணனுடைய கண்ணும் ஆக்ரோஷத்தையும் பார்த்து லக்ஷ்மணன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு தற்காப்புக்காக அதை ஒரு மரத்தை பிரித்து தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி இப்படி வச்சு வெட்டி எட்டி பார்க்குறதான் லக்ஷ்மணன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. அப்படியே வந்து ஃபுல் கோவத்தோட லக்ஷ்மணன் வந்து நடந்து கிஷ்கிந்தாவோட அந்த முதல் துவாரத்துக்கிட்ட வரான். கிஷ்கிந்தா அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி இங்கே வர்ணிக்கிறது எப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய குகை மாதிரி, மலை குகை மாதிரி, ஒரு பெரிய மலைப்பிரதேசம், கற்களால் ஆன மலை. அந்த மலைப்பிரதேசத்தில் நீர்வீழ்ச்சிகள், செடி மரம் கொடிகள் எல்லாம் சேர்ந்து அந்த மலையிலேயே உருவான ஒரு சிட்டி, அப்படி தான் வர்ணிக்கிறார். இதில் இட் இஸ் அ என்ன சொல்கிறது, இட் இஸ் அ மவுண்டன் கேவ், ஹியூஜ் மவுண்டன் கேவ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கேவுக்குள்ளே பல பேர் வசிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பெரிய இது. அந்த கிராண்ட் கேனியன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இது. நான் உங்களுக்கு இமேஜின் பண்ணுறதுக்காக சொல்கிறேன்.
ஒரு கிராண்ட் கேனியன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரதேசம் மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ட்ரையாக ப்ரௌனாக இருக்காது, ஃபுல்லாக மரஞ்செடி கொடிகளால் நிரம்பி இருக்கும். எந்த வானரம் வேணாலும் இப்படி கை விட்டாக்கா பழம் கிடைக்கும், பெரிக்காய் கிடைக்கும், இல்லைன்னா கதளி கிடைக்கும், இல்லைனாக்கா வந்து மாங்காய் கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும், அதை எடுத்து சாப்பிடும். அது அந்த மாதிரி ஒரே பழங்கள் கனிகள்லாம் நிறைஞ்ச இடம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதாவது அதாவது ஜாலியாக இருக்குது அந்த மாதிரி வருஷா காலத்தில். நம்ம இந்த மழை காலத்தில் வெளியில் அப்படி மழை பெஞ்சுன்னு இருக்கிறச்சு அப்படியே வந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு லேசான குளிரோட சில்லுன்னு காற்றடிக்கும் போது நம்மளுடைய மொட்டை மாடியில் வந்து மழையிலேருந்து தள்ளி நின்று ஒரு சேரை போட்டுண்டு சூடாக ஒரு பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுண்டு டீ குடிச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு, இல்லை நல்லா இருக்கும்ல? அந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக இருக்கும்போது கோபமாக ஒருத்தர் வரார். அப்புறம் லக்ஷ்மணனும் கிட்டத்தட்ட ராமர் மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு. அப்படின்னா என்ன ஒரு ஆஜானு பாகுவாக இருப்பார், என்ன ஒரு கஜகதியில் நடந்து வர்றாராம், அப்படி அப்படி ஒரு கஜகதி இருக்கான், கைகாலெலாம் வந்து பெருசு பெருசாக இருக்கான் ரொம்ப. இது வந்து நான் ஏத்தின வில்லில் வந்து வில்லில் முதல்ல என்ன பார்ப்பானா, நான் ஏத்திருக்கான்னு பார்ப்பலாம். நான் ஏத்திருந்தா ரெடி டு அட்டாக்குன்னு அர்த்தம். நான் ஏத்தின ஒரு வில்லு, இங்கே ஃபுல்லாக அம்போட ஃபுல்லாக ஃபுல் செட்டப்போட அட்டாக்கோட அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றான். அண்டு ஏற்கனவே வந்து எல்லா வானரங்களுக்கும் என்ன தெரியும், ஐயோ வாலியே கொண்டவங்க இவங்க அப்படின்னு இல்லையா, எவ்வளோ பயத்தில் இருப்பா. எல்லா வானரங்களும் அப்படியே பயந்துண்டு அப்படி பண்ண உடனே அங்கதன் வந்து பார்க்குறான். அங்கதன் பார்த்துட்டு உள்ளே ஓடுறான். உள்ளே ஓடி போய் சுக்ரீவன் கிட்ட சொல்கிறான், சுக்ரீவரே இந்த மாதிரி லக்ஷ்மணர் வரார், அவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், ஒரே அவரை பார்த்தாலே வந்து அக்னியே நடந்து வர மாதிரி இருக்குது, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, எல்லாருமே பீதியில் இருக்கா, கிஷ்கிந்தாவே பயத்தில் இருக்குது அப்படின்னு. சுக்ரீவன் வந்து லக்ஷ்மணன் எதுக்கு என்ன கோச்சுக்கணும், நான் அனுச்சிதமாக என்ன பண்ணிட்டேன்னு என்ன மேலே இப்போ ஒரு கோபம் இருக்கணும், ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ நான் எதுவுமே வந்து கேடு விளைவிக்கிற மாதிரி எதுவும் செய்யவில்லை, என்னோட நான் நடந்துக்கிறது எதுவும் தப்பு இல்லையே, லக்ஷ்மணன் நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, ஆனால் ஏன் லக்ஷ்மணன் இவ்வளோ கோபமாக இருக்கணும், எனக்கு என்ன கோபத்துக்கு காரணம் கொஞ்சம் கூட தோண மாட்டேங்கிறதே, என்ன பண்ணுறது அப்படின்னு. ராகவேன து வீரேன பயமுத்ருஜ்ய தூரதா த்வத் பிரீத்தியர்த்தம் ஹதோ வாலி சக்ரதுல்ய பராக்கிரமஹ சர்வதா பிரணயாத் க்ருத்தா ராகவோ நாத்ர சம்சயா பிராதரம் சம் பிரஹிதாவால் லக்ஷ்மணம் லக்ஷ்மி வர்தனம். அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15 இடத்துல சொல்கிறார். யார், வால்மீகி. அவர் லக்ஷ்மணருக்கு அடிக்கடி கொடுக்குற மேக்சிமம் கொடுக்குற அடமொழி என்னென்னா லக்ஷ்மி வர்தனா லக்ஷ்மணா அப்படிங்கிற, லக்ஷ்மி வர்தனன், லக்ஷ்மி வர்தனன்னு சொன்னாலே லக்ஷ்மணன் அர்த்தம். அதாவது தனத்தை அதிகரிக்க செய்பவன், ஐஸ்வர்யத்தை அதிகரிக்க செய்பவன் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் வந்து லக்ஷ்மணனுக்கு அடிக்கடி கொடுக்குறார். அப்படி அப்படி வந்து அப்படி லக்ஷ்மணன் வந்து அப்படி வந்து கோபமாக வரான், சுக்ரீவன் சொல்கிறான். அப்புறம் வந்து இவன் யோசிக்கிறான், எப்படி நம்ம பிரேமைக்கான காரணம் இது அப்படி இப்படின்னு. உடனே ஹனுமான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறார். இந்த இடத்துல ஹனுமான் வந்து பேசுகிறார். என்ன ஹனுமான் பேசுகிறார் அப்படின்னா, இப்போ லக்ஷ்மணன் கோபமாக வந்திருக்கிறது என்ன புரிஞ்சுக்கோங்க, இது இது ஹனுமானுடைய அறிவுனா ஹனுமானுடைய அறிவு, எப்போ பேசணும், என்ன பேசணும், என்ன கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஒரு மாதிரி ராமர்கிட்ட ஏதோ அனுச்சிதமாக நடந்துன்னு இருக்கோம், ராமருடைய குரோதத்துக்கு நம்ம ஆளாயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது ஹனுமான் சுக்ரீவன் இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாரு கோபத்துக்கு நீ ஆளால, இன்ஃபேக்ட் ராமருக்கு ராமருக்கு உன் மேலே பிரேமை இருக்கிறதுனால தான் லக்ஷ்மணன் கோபமாக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு. இது இந்த ஒரு ஆங்கிள் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது ஒன்லி ஹனுமானால் தான் முடியும், ஒன்லி ஹனுமானால் தான் அது முடியும். அதாவது இப்போ என்ன நடக்க போகிறது அப்படின்னா,
லக்ஷ்மணனுக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள், லக்ஷ்மணனுக்கும் சுக்ரீவனுக்கும் அப்போ அந்த புக்கு வச்சுடுப்பா. லக்ஷ்மணனுக்கும் சுக்ரீவனுக்கும், லக்ஷ்மணனுக்கும் சுக்ரீவனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு மாத்திரம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் இவா ரெண்டு பேர் இவனுடைய கோபத்தை சுக்ரீவனும் தப்பாக புரிஞ்சுண்டு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய சண்டை மாதிரி வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், என்னாகுமா? ராமர் காரியம் நடக்காது, சீதாவை கண்டுபிடிக்க முடியாது, மூணாவது சுக்ரீவனுடைய விஷயம் வந்து துவம்சமாயிடும். லக்ஷ்மணனாலே அடிக்க முடியும் எல்லாரையும், ஈக்குவலி பராக்கிரமி அவன், எல்லாமே கெட்டு போயிடும். இப்போ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, ஹனுமார் வந்து ஹனுமாருடைய வார்த்தைகள்னால அவர் ஸ்டாப் பண்ணுறார். என்ன வார்த்தைகள் சொல்கிறாருன்னா, சுக்ரீவா ராகவனுடைய குரோதம், ராகவனுடைய குரோதமாக எதை நீ லக்ஷ்மணனுடைய குரோதமாக பார்க்குறையோ அது ராகவனுடைய குரோதம் இல்லை, ராகவன் லக்ஷ்மணனை கோபமாக இங்கே அமிச்சது வந்து ராகவன் உன் மேலே வச்சிருக்கிற பிரேமையை குறிக்கிறது. எப்படி, எப்படியா? ராமருக்கு கோபம் அப்படின்னு ஒன்று வந்துடுத்து அப்படின்னா என்ன ஆகும், வந்து ஒரே அம்பு தான், முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் ராமர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, லக்ஷ்மணன் அனுப்புகிறார் எதுக்கு, உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு, உனக்கு ஞாபகப்படுத்தி இதெல்லாம் சொல்லலை அனுமார், அவ்வளோதான் சொல்கிறார் அனுமார், அப்படியே புரிஞ்சுக்கணும். என்னது, லக்ஷ்மணன் அமைச்சு சுக்ரீவனுடைய கொடுத்த வாக்கையும் அவனுடைய கர்த்தவியமும் அவனுடைய ஸ்நேகத்தில் அவன் செய்ய வேண்டிய அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி திருப்பி சுக்ரீவனுடைய அந்த மைத்ரி பாவத்தை வந்து திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டு வரதுக்காக தான் லக்ஷ்மணன் அமைச்சிருக்கார். அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும் சுக்ரீவா அப்படின்னு ஹனுமான் சொல்கிறார். அப்படின்னா ஹனுமான் நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா, பாசிபிலிட்டி டு பிரேக் த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வரும்போது அதை எப்படி வந்து சேர்க்கலாம், அண்ட் அதை வந்து உண்மையினுடைய அடிப்படையில் சேர்க்கணும், அதுதான் உண்மை. அப்படின்னா அந்த ஒரு ஷார்ட், இப்போதைக்கு ராமருக்கும் ஹனுமாருக்கும் நடந்த மீட்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப கொஞ்ச காலம்தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே ராமருடைய ஹிருதயத்தை வந்து எவ்வளோ அழகாக ஹனுமான் புரிஞ்சு வச்சுருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்று. அதனால் வந்து ராமர் வந்து இது, அதனால் வந்து அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ந ச க்ஷமாஹா கோபயித்தும் யஹா பிரசாத்ய புனர்பவேத் பூர்வோபகாரம் ஸ்மரதா கிருதஜ்ஞேன விசேஷதா. ஹனுமார் சொல்கிறாரு, சுக்ரீவா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, எவன் ஒருவன் இடத்துல நம்ம கோச்சுண்டு பின்னாடி அவங்கிட்டேயே நம்ம போய் கைமண்ட வேண்டிய ஒரு நிலைமை வருதுன்னா அந்த இடத்துல கோச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. எனக்கு தெரியல, பட் இந்த இடத்துல அந்த இது சொல்லலாமா, செல்லெடுத்து காப்பான் சினம் காப்பான், உன்னுடைய சினம் எங்கே செல்லுமோ அந்த இடத்துல நீ யூஸ் பண்ணத, இல்லைன்னா உன்னையே வந்து அது இது பண்ணிடும். அந்த செகண்ட் லைன் எனக்கு வந்து அப்புறம் தண்ணியே கொல்லும் சினம்ங்க எது வரும், அப்போது அதை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்களேன், இங்கே அந்த ரெண்டு திருக்குறளையும் சேர்த்து போட்டுக்கோங்க. என்ன சொல்கிறார் அனுமான் அப்படின்னாக்க, சுக்ரீவா இப்போ நீ திருப்பி கோவப்பட்ட என்ன என்ன ஆகும், அபயம் அபயம்னு நீ திருப்பி ராமர் காலில் தான் போய் வேணும். ஏன்னா நீ இப்போ கோவப்பட்டு லக்ஷ்மணன் ஏதாவது சொல்லிட்டியோ, இல்லை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, கோவத்தில் சொல்லலாம் இல்லையா, ஆமாம்யா சொன்னேன், அப்போ சொன்னேன், இப்போ முடியாது, நம்ம எவ்வளோ பேருக்கு சொல்லியிருப்போம் இல்லையா, ஆமாம் சார் சொன்னேன் சார் பண்ணுறேன்னு சொன்னேன், பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன், இப்போ கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன், என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கப்போ அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சுக்ரீவனும் கோவத்தில் சொல்லிட்டான்னா அன்மார்க்கு அது வேறு பயம், சுக்ரீவன் போயிடுவான், யாருக்கு லாஸு, சுக்ரீவனுக்கு லாஸு. அதனால் வந்து அந்த இடத்துல பண்ணாத, நான் ராம ராமானுஜ சாசனம் துவையா கபீந்திர யுக்தம் மனசாப்பியபோகிதம் மனோஹிதே ஞாசியசி மனுஷம் பலம் சராகவாசியாசிய சுரேந்திர வர்ச்சசகா. நீ என்ன வேணா பண்ணு, தேவராஜனுக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ராமனையும் லக்ஷ்மணனையும் எக்காரணத்தை கொண்டும் எப்பொழுதுமே பகச்சுக்கக்கூடாது சுக்ரீவா
அவளுடைய நீ என்ன பண்ணு அப்படின்னா, என்ன சொல்கிறேன்னா அனுமான், இப்போவே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகவனுக்கும் லக்ஷ்மணனுடைய சாசனத்துக்கு நீ அடிபணிஞ்சு போயிடு, அதுதான் வந்து உனக்கு நல்லது அப்படின்ன உடனே ஒரு மாதிரி. சரி, சுக்ரீவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னா, சுக்ரீவனுடைய நிலைமை எப்படி இருக்கு இப்போ அப்படின்னா, சுக்ரீவன் வந்து நல்ல காவோ பிஓ மஜாக்கரோவில் இருக்கான். காவோ பிஓ மஜாக்கரோனா என்ன அர்த்தம்? அந்த இது பானம் குடிக்கிறது, ருமி மற்ற பெண்களோட இருக்கிறது, அதே காம மக்னமாக இருக்கானா, பூர்ணமாக ஆழ்ந்து போயிருக்கானா அதுக்குள்ள, கொஞ்சம் கூட மதி அப்படிங்கிறது வந்து மத்தில் இருக்கானா, மத்து மத்துன்னு சொல்கிறா, அது மத்துன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறான். அப்புறம் அங்கதன் வந்து போய் லக்ஷ்மணர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, லக்ஷ்மணரே நீங்கள் ஏன் வெளியிலேயே நிற்கிறேன், வாங்கோ உள்ளே வாங்கோ, கிஷ்கிந்தா உள்ளே வாங்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ளே போகிறலாம். எப்போ நல்லது நடக்க போகிறதுனாலும் வால்மீகி வந்து அவருடைய ஸ்டைலை மாற்றிடுறார். அவ்வாறு கோபத்துடன் லக்ஷ்மணன் கிஷ்கிந்தைக்குள் நுழைந்தான். கோபத்துடன் நுழைந்த லக்ஷ்மண் அந்த கிஷ்கிந்தையின் பேரழகை பார்த்தான் அப்படின்னு டக்குன்னு மாத்திட்டார். ஏன்னா கேட்குற நாம கோபமாக இருப்போம், அப்போ அப்படி இருக்கணும், லக்ஷ்மணன் லக்ஷ்மணனுடைய கோபம் நமக்கு இருக்கணும் இல்லையா. ராமருடைய வேலையை செய்யாமல் சுக்ரீவன் எங்கேயோ சுற்றின்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, உடனே வந்து லேசாக மூட மாத்துறார். யார்? வால்மீகி. கோவம்லாம் குறைய போகிறதில்லை, லக்ஷ்மண் கோபமாவது குறையிறது அவங்க. அப்படியே வந்து அழகான பூக்கள் தொங்குறதான், காய்கள் தொங்குறதான், அங்கங்கே அந்த பளிச்சுன்னு பச்சை பசேர்னு இருக்கிற இலையிலேருந்து வந்து தண்ணி வந்து டப்பு டப்புன்னு சொட்டுறது தான், அந்த இது இதெல்லாம் வந்து அப்படியே பிரஜ்வலிக்கிறது தான் அந்த இதெல்லாம் குகையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கான். ஒன்று ஒன்றும் பெரிய கோட்டைகள் கொத்தளங்கள் இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கான். அங்கங்கே வந்து ஒரே அலங்காரங்கள் எல்லாமே இருக்கான். தங்கத்தினால சில இடத்துல வேயப்பட்டிருக்கான், சில இடத்துல அபூர்வமான சில்பங்கள் மூர்த்திகள் அதெல்லாமே இருக்கான். ஒரு ஒரேப்பா கிஷ்கிந்தாவோட அழகு அவ்வளோ அழகாக இருக்கு. அப்புறம் அந்த கிஷ்கிந்தாக்குள்ளே இருக்கிற அந்த வானரங்கள் எல்லாமே வந்து ரத்னங்கள் விபூஷணங்கள்லாம் போட்டுண்டு, கோல்டெல்லாம் போட்டுண்டு ஒரே ரிச்சாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சென்டெல்லாம் அடிச்சுண்டு ஒரே இது ஜாலியாக இருக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு பெரிய பணக்கார கல்யாணத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? ஒரே எல்லோரும் ஒரே பயங்கர ட்ரெஸ் போட்டுருப்பா, எங்கே போனாலும் எல்லா சென்ட்டும் சேர்ந்து ஒரு வாசனை அடிக்கும் தெரியுமா உங்களுக்கு. இதில் போகாத குறைக்கு நம்ம சென்ட் அடிச்சுக்காம வந்துடுவோன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் ஒன்று வச்சுருப்பான், அது சுருன்னு சுற்றும் உள்ள நுழைச்சு நம்ம மேலே நமக்கு புரியவே புரியாது, அங்கே இருக்கோமா ஒன்றுமே தெரியாது. நம்மளும் வந்து அந்த துணியை அப்படியே வச்சுட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலான்னு எங்கேயா ஓரமாக வச்சுருப்போம். நாலு நாள் கழிச்சு இன்னொரு கல்யாணத்துக்கு அதே ட்ரெஸ் எடுக்கும்போது இதில் என்ன இந்த சென்ட் வாசனை வருது, நம்ம தான் சென்ட்டே போட்டுக்கலையேன்னு யோசிப்போம். அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ஒரே சென்ட் வாசனை அடிக்கிறது தான் எல்லா இடத்துலேருந்தும். அப்போனா என்ன, அந்த வானரங்கள் ஸ்திரீ வானரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப விபூஷிதமாக எல்லாம் வந்து தன்னுடைய தலையை இப்படி பூ மாதிரி இந்தோ இந்த மாதிரி தலையில் அப்படின்னு அழகாக ஒரே டெக்கரேஷன் தான் ஒரே. அதுக்கப்புறம் இப்படி காதில் மாட்டேன் ஒரே டேய், எங்கள் அண்ணா அங்கே சோகமாக இருக்கார், நீங்களும் என்ன ஒரே ஜாலியாக கோபம் குறையவே இல்லை லக்ஷ்மணனுக்கு, கோபம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவனுடைய அந்த ராஜமகல் இருக்கு இல்லையா, அவனுடைய அந்த அவனுடைய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அவனுடைய அந்தப்புறம் இருக்கு இல்லையா, அந்த அந்தப்புறத்துக்கு வெளியில் வந்தான். வெளியில் வந்துட்டோ தன்னுடைய வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்லு எடுத்து ஒரு அடி இட்டம்னு ஒரு அடி அடித்தான். அது பண்ண சத்தம் ஒன்று இருக்கு பாரு, உள்ள எல்லாம் கொலை நடுங்கிறது, உள்ளே மட்டும் கேட்குறது அதிரது எல்லா பக்கமும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தப்புறத்துக்குள்ளே கால் அப்படி எடுத்து வைக்க போயிட்டு லக்ஷ்மணன் கால் எடுத்துகிட்டு ரெண்டு அடி பின்னாடி வந்து அப்படியே நிற்கிறான், உள்ளே வரமாட்டேன். சுக்ரீவன் என்ன பண்ணுறான்,
லக்ஷ்மணன் பயங்கர கோபமாக இருக்கான், ஹனுமான் வந்து சொல்லிட்டார், அங்கதன் வந்து சொல்லிட்டான். அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மெதுவாக மெதுவாக தாராவை அனுப்புகிறான். ஆ, நீ கொஞ்சம் போமா. தாரா எப்படி இருக்கா அப்படின்னா, அவளும் வந்து இரவி நீலாட்டம் ஒரே. ஆனால் அந்த அந்த இதெல்லாம் குடித்து ஒரே ஜாலியாக இருந்தால் கூட புத்தி தெளிவாக வேலை பண்ணுறது தாராக்கு. அங்கேருந்து தாரா வந்து கொஞ்சம் பேசிஃபை பண்ணுறான். லக்ஷ்மணன் உள்ள நுழையறச்சே யாரோடைய அப்பார்ட்மெண்ட்லாம், அப்பார்ட்மெண்ட்னு சொல்கிறத விட அது என்ன சொல்றது, யாரோடைய வில்லாலாம் பார்த்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கதஸ்ய கிரகம் ரம்யம் மைந்தஸ்ய திவிதஸ்ய ச கவஸ்ய காவக்ஷ கவாக்ஷஸ்ய கஜஸ்ய ஷரபஸ்ய ச. இது எல்லாமே வந்து அந்தந்த வானரங்களுடைய முக்கியமான வானர முக்கியமாக இருக்கிறவளுடைய பேர். வித்யுன்மாலகா வித்யுன்மாலி சம்பாதி சூரியன் ஹனுமான் வீரபாகு சுபாகு மகாத்மா நல குமுதன் சுஷேணன் தாரா ஜாம்பவான் ததிமுகன் நீலன் சுபாட்டலன் சுனேத்ரன். இவா எல்லாரோடைய இடமும் வந்து கண்ணுக்கு தெரியறது அப்படியே. இவா எல்லாரோடைய இடமும் அவளுக்கு லக்ஷ்மணனுக்கு பார்த்துட்டே இதெல்லாம் போறானா. தச்சாப்பி ஜானாமி தத விஷாகம் பலம் நரஸ்ரேஷ்ட ஷரீரஜஸ்ய ஜானாமி யஸ்மிஷ்ட ஜனேவ ஜனேவ புத்தம் காமேன சுக்ரீவ மாசக்த மத்திய ந காம தந்திரே தவ புத்தி ரஸ்தி துவம்பை யதா மன்யுவசம் பிரபன்னா ந தேச காலோஹி யதார்த்த தர்மாவவேக்ஷதே காமரதிர் மனுஷ்யா தம் காம விருத்திம் மம சந்நிகிருஷ்டம் காமாபியோகாச்ச விமுக்த லஜ்ஜாம் க்ஷமஸ்வ தாவத் பரிவிரஹந்த பரிவிரஹந்தா த்வத் பிராதரம் வானர வம்சநாதம் மகர்ஷயோ மகர்ஷயோ தர்ம தபோபிராமா காமானு காமாக பிரதிபத்த மோகாக அயம் பிரகிருத்தியா சபலம் கபிஸ்து கதம் ந சஜ்ஜேத சுகேஷு ராஜா இத்யேவ முக்த்வா வச்சனம் மகார்த்தம் சாவானரி லக்ஷ்மணம் அப்ரமேயம் புனஹா சுகேதம் மத் விஹ்வலாக்ஷி பிராதுர்ஹிதம் வாக்கியமிதம் பபேஷ பபாஷே. தாரா என்ன சொல்கிறா அப்படின்னா, லக்ஷ்மணான நமஸ்காரம், அதாவது உங்களை மாதிரி ஒரு பரம சாது பரம சதாச்சாரி பரம உத்தம குணம் உடையவன் யாருமே நான் பார்த்ததில்லை, ரொம்ப கிரேட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறா, அதாவது பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறா. ராமரையும் ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணுறா. தாராவோடைய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ராமரை பற்றி உயர்வாக சொல்கிறா. ராமரை பற்றி உயர்வாக சொன்ன உடனே என்ன ஆகும், லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் இது குறையும். அப்புறம் லக்ஷ்மணன் கிட்ட ஒரு நியாயமான ஒரு விஷயமாக தான் சொல்கிறா தாரா. என்ன அப்படின்னா, லக்ஷ்மணா இந்த சமயத்தில் சுக்ரீவன் வந்து காமத்தில் முழுகி போயிருக்கான். சுக்ரீவன் காமத்தில் முழுகி போயிருக்கான். அப்புறம் சொல்கிறா, லக்ஷ்மணா அண்ணாவுடைய சேவையில் ஒரு தபஸ்வி மாதிரி இருக்கியே நீ, உனக்கு நிஜமாகவே அந்த விஷயம் புரியாது அப்படிங்கிற. அது எவ்வளோ ஸ்ட்ராங்கு காமத்தில், அதுவும் எங்கே இன்டெரக்டாக என்ன சொல்கிறேன்னா, எங்களை மாதிரி சரீரம் உடையவாளுக்கு, எங்களை மாதிரி சரீரம் உடையவாளுக்கு, என்னது வானர சரீரம் உடையவாளுக்கு அந்த காமத்தில் மக்னமாயிட்டா அதுலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சிரமம்னு நமக்கு தெரியாது லக்ஷ்மணா. ஏன் எங்கள் சரீரத்தை விட, மனுஷ சரீரத்தில் இருக்கிற ரிஷிகளையே எடுத்துக்கோ, ஏன் அவெல்லாமே வந்து காமத்தில் வந்து மோகிச்சுட்டு அவெல்லாமே வந்து இதுவாகிடுறாளே, தே டோட்டலி லூஸ் தம் செல்ஸ். அப்போல்லாம் நாங்கள்லாம் எம்மாத்திரம். அதனால் உங்களுடைய லக்ஷ்மணரே, உங்களுடைய சதாச்சாரமும் உங்களுடைய உயர்ந்த குணமும் உங்களுடைய தன்மையும் உங்களுடைய மேலான விஷயமும் எதில் தெரியறது அப்படின்னாக்க, நீங்கள் மற்ற எல்லா அதாவது எல்லா ஸ்திரீகளுக்கும் பரம மரியாதை கொடுக்குறவர்கள்
உங்களால் வந்து காமத்தினால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் மோகிக்க முடியாது. இதெல்லாம் எதில் தெரியறது அப்படின்னா, நீங்கள் உள்ளேயே வராமல் தலை மட்டும் கீழே குனிஞ்சுன்னு எங்கிட்ட பேசின்னு இருக்கேலே, அதுலேருந்து உங்களுடைய பெருமை தெரியறது. ஆனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் லக்ஷ்மணரே, நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் ராஜபுத்திரரே, சுமித்ரா நந்தனரே, ராமானுஜரே, நான் சொல்கிறேன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்கள் மனசில் வந்து ஸ்திரீகளிடத்தில் உங்களுக்கு கிளேஷம் வர முடியாது. அதனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், உங்களை பற்றி எனக்கு தெரியும், அதனால் தைரியமாக நீங்கள் உள்ளே வாங்குவோம் அந்தப்புறத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை வந்து அந்தப்புறத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. யார்? தாரா. உள்ளே யார் உள்ளே போகிறாளாம் பார்த்தா, சுக்ரீவன் பெரிய ரத்ன சிம்மாசனத்தில் ஆம்பன் பாம்போட பெருசாக உட்காந்துருக்கானா, பக்கத்தில் ருமி, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்திரீகள், இது அது எல்லாருமே வந்து ஃபுல்லாக இருக்கலாம், ஒரே ஃபுல்லாக அப்படியே இருக்கலாம். லக்ஷ்மணன் வர பரம குரோதம் லக்ஷ்மணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சதம் அஸ்வான் ஹிருதே ஹந்தி சஹசிரம் து குணாவிருத்தே ஆத்மானம் ஸ்வஜனம் ஹந்திஹி புருஷா புருஷான்றதே. இந்த பசுவை வந்து நான் தானமாக கொடுக்குறேன், இல்லை அஸ்வத்தை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தானத்தை கொடுக்காமல் விடுறவன், ஒரு யஜ்யத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு தானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்காம விட்டுறவன், பசுவை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம விட்டவன், அந்த பசுவை கொன்ன பாபத்தை சம்பாதிக்கிறவன். ஆனால் சுக்ரீவா, நீ வந்து ஒரு மனுஷன் இடத்துல, ஏதோ ஒரு மனுஷன் இன்னொரு ஒரு மனுஷன் இடத்துல நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னால், அது செய்யலைன்னா அவன் வந்து ஆத்மஹனக்கு சமானன், தன்னைத்தானே கொன்றவனுக்கு சமானம். இன்டைரக்டாக என்ன சொல்கிறேன்னா, சுக்ரீவா சொன்னதை சொல்லி நீ சொன்னதை செய்யாததுனால நீ உன்னை நீயே கொன்னுண்டதுக்கு சமானம். அதுவும் சாதாரண மனுஷர்கள்கிட்ட ஓகே, நீ யாருக்கிட்ட ஸ்னேகம் வச்சுருக்க, யாருக்கிட்ட நீ வாக்கு கொடுத்த, நீ வாக்கு கொடுத்தது வந்து சாக்ஷாத் ஸ்ரீராமர்கிட்ட. உன்னை நீ உன்னை எதில் தான் எடுத்துக்கிறது அப்படிங்கிற, ஒரு சாதாரணமாக இன்னொரு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலைனாலே ஒரு அதுவே வந்து தற்கொலைக்கு சமானம். வாக்கு கொடுத்து பண்ணலைன்னா தற்கொலைக்கு சமானம். நீ ஸ்ரீராமர், உனக்கு நீ இப்போ என்னெல்லாம் அனுபவிக்கிறியோ, உனக்கு சுவாமியாக இருந்து எல்லாத்தையுமே அவர் வாங்கி கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட சொன்னதை நீ மறந்து போயிட்ட அப்படின்னா உன்னை எதில் சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்குறார் லக்ஷ்மணன். ராமர் வேற டைலாக் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கார்ல, நம்ம நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அவ சொன்னதில் ஒரு ரெண்டு வார்த்தையாவது சொல்லணும், அப்போ தான் நம்ம என்ன சொல்லணும், சொன்னேன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமேலாம் சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சொல்லு அவள்கிட்ட அப்படின்னாக்க, அவளும் போய் சொல்லிட்டு வருவா. நம்மக்கிட்டேருந்து ஒரே ஒரு ஒன்று ரெண்டு கீவேர்டு எடுத்துப்பா, நீங்கள் சொன்ன இல்லையா, நீங்கள் சொன்ன இல்லையா, அந்த பாக்ஸ் விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாள். நமக்கும் என்ன ஃபீலிங் கிடைக்கும், அப்பா நம்ம சொன்னதை அப்படியே போய் வா பேசிட்டா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, லக்ஷ்மணன் நல்ல மித்ரா, நீ மித்ரன்னா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லி, பூர்வ கிருத்தார்த்த மித்ரானாம்னா தத் பிரக பிரதிகாரோதியா கிருதக்னஹா சர்வபூதானாம் சவ்வத்யா ப்ளவகேஸ்வரா. ஏ வானர வானர ஈஸ்வரன், வானர தலைவனே, எவன் ஒருவன் வந்து மித்ரனாக இருந்து வாக்கு கொடுத்து அதை காப்பாத்தலையோ அவன் அழிக்கப்பட வேண்டியவன். ஏய் நல்லா இருக்கே சவுண்டு. கதோயம் பிராமணஹா ஸ்லோகா சர்வலோகா நமஸ்கிருதா திருஷ்டுவா கிருதக்னம் கிருத்தேன தன்னிபோத புலங்கவா கோக்னே செய்வ சுராபே சைரே பக்னவிரதே ததா நிஷ்கிருதி விஹிதா சித்தி சத்பிஹி கிருத்தக்னோ நாஸ்தி நிஷ்கிருதா. திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா லக்ஷ்மணன், நீ வந்து செய்ததை செய் நன்றி மறந்தவன், செய் நன்றி மறந்தவன், செய் நன்றி மறந்தவன் அப்படிங்கிறான். திருப்பி திருப்பி என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டு, ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற, அதான் நீங்கள் என்ன என்ன பண்ணாலுமே என்டையர் வள்ளுவர்னாருடைய விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ராமாயணத்தை கனெக்ட் பண்ணால் ராமாயணத்தை வந்து வள்ளுவனார் விஷயத்துக்கு, ஏன்னா ரெண்டும் ஒரே விஷயந்தான். என்ன விஷயம்? தர்மம். நனுநாம கிருதார்த்தேன
துவயா ராமஸ்ய வானரஹா சீதாயா மார்கணே யத்னஹா கர்த்தவ்யம் கர்த்துமிச்சதா. தம்பி, நீ சீதையை தேடுறேன்னு சொல்லியிருக்க, சீதையை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. கடைசியாக, மகாபாகேன ராமேன பாபஹா கருணவேதினா ஹரிணாம் பிராபித்தோ ராஜ்யம் துவம் துராத்மா மகாத்மனஹா. உன்ன மாதிரி பாப்பியில் எப்படியா இந்த சீட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் ஃபைனல் பஞ்ச், இப்போ தான் அண்ணா சொன்னதை சொல்கிறார். இவர் கிருத்தம் சேன்னாதி ஜானீஷே ராகவஸ்ய மகாத்மனஹா சத்யஸ்துவம் நிஷிதைர் பாணைர் ஹதோ திரக்ஷசி வாலினம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சுக்ரீவா, வாலியை எந்த பானம் கொண்டுத்தோ அதே பானம் உன்னையும் கொள்ளலாம். இப்போ அண்ணா சொல்றத சொல்றா. நச சங்குஞ்சித பந்தா ஏன வாலி ஹதோ கதகா சமயே திஷ்ட சுக்ரீவ மாவாலி பந்தம் மன்வகாக. வாலி போன அந்த ரூட் இருக்குல்ல, அது ஒன்றும் ஸ்டாப் பண்ணல, இன்னும் அந்த ரூட் ஓப்பனாக தான் இருக்குது. நீ சொல்லு, உன்னையும் அந்த ரூட்டில் போகிறியா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்ட உடனே என்ன பண்ணும், என்ன ஆகும், திருப்பி தாரா வரா, அண்ணா நமஸ்காரம், சுக்ரீவன் இருக்கார் பாருப்பா, ராஜ தந்திரி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு. உபகாரம் கிருதோ வீரஹா நாப்பியம் விஸ்மிருத கபிஹி ராமேன வீர சுக்ரீவோ எதன்யைர் துஷ்கரம் ரணே. லக்ஷ்மணரே, என்னால் அடிச்சு சொல்ல முடியும், சத்தியமாக சொல்ல முடியும், ராமர் வந்து இவருக்கு என்ன உபகாரம் பண்ணாரோ அதை இவர் ஒரு க்ஷணம் கூட மறக்கலை. ராமப்பிரசாத் கீர்த்திம் ச கபிராஜ்யம் ச சாஸ்வதம் பிராப்தவானிக சுக்ரீவோ ரூமம் மாம் ச பரந்தப. இதெல்லாம் ராமர் போட்ட பிச்சை சுமித்ரானந்தனே, எப்படி பேசுகிறா பாருங்க. ராமரால் கொடுக்கப்பட்டது இவருக்கு இந்த போகம், இந்த ராஜ்யம், ஏன் ருமா நான் இவெல்லாமே திருப்பி சுக்ரீவனுக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்ன, ராமர்னால, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தினால. சுகதுக்கா ஷைதா பூர்வம் பிராப்யேதம் சுகமுத்தமம் பிராப்த காலம் ந ஜானீதேவ் விஸ்வாமித்ரோ யதா முனிஹி. தாரா இன்டெலிஜென்ட் தான்ப்பா, என்ன சொல்கிற அப்படின்னா, எவ்வளோ துக்கத்தை அனுபவிச்சார் தெரியுமா சுக்ரீவன், எவ்வளோ அவருடைய துக்கம், அவ்வளோ துக்கத்தை அனுபவிச்சு இவ்வளோ சுகம் வந்தவுடனே லக்ஷ்மணா புரிஞ்சுக்கோங்கோ, ஒருத்தருக்கு ரொம்ப நாள் துக்கம் கழித்து கஷ்டம் கழித்து சுக்கம்னு ஒன்று வந்ததுன்னா அவள் காலத்தை மறந்துடுவா. ஏன் நம்ம விஸ்வாமித்திரர் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவளை தான் சொல்கிறா, விஸ்வாமித்திரர் எப்போ காலத்தை மறந்தார், ஒரே ஒரு தடவை தான் பாவம், மேனக்கா கிட்ட என்ன என்ன மாதிரி மறந்தார், சொல்லு கரெக்டா, நம்மள்தான் சொல்லு. 10 வருஷம் அவருக்கு ஒரு நாள் மறையாச்சான், ஒரு நாள் தானே ஆச்சு அப்படின்னு கேட்குறானா மேனக்கா கிட்ட. சுவாமி 10 வருஷம் எடுத்து சுவாமி, குழந்தை வேற பிறந்திருக்கு அப்படின்னா. அவள் என் பெண், நான் அவருக்கு தாய் அல்ல சந்தை அல்ல, இந்த டைலாக் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்கவா, இந்த டைலாக்லாம் மறக்கக்கூடாது. சகுந்தலை என் மகள், நான் அவர் தந்தை இல்லை, இதெல்லாம் ஒரு சில டைலாக்லாம் இருக்குது. அதான் ஒரு நீங்கள் பார்த்துருக்கல ராஜா ரவிவர்மனுடைய ஒரு ஃபோட்டோ, இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்கும் தெரியுமோ, சரி போட்டோம். இங்கே தாரா வந்து அதை ஞாபகப்படுத்துகிறா, விஸ்வாமி அதாவது இன்டெரக்டாக என்ன சொல்கிறேன்னா, வானரங்கள் க்ஷத்ரிய புருஷர்கள் அதற்கும் மேலே முனிசிரேஷ்டர்கள். ஒரு முனிசிரேஷ்டருக்கே வந்து அந்த சுக்கத்தினால காலம் போனது தெரியலனா பாவம் இந்த அற்ப சுக்ரீவன் எம்மாத்திரம். இல்லைன்னா ராமச்சந்திரன் மாதிரி ஒருத்தர் பண்ண உபகாரத்தை ஒருத்தர் மறக்க முடியுமா, எப்படி
எப்படி தாரா காப்பாத்துறா பாருங்க. அதனால வந்து இந்த மாதிரி தாரா வந்து நல்ல வாதாடுற வக்கீலாக இருந்து இது பண்ணி இது பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ சொல்கிறேன், தாரா என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ சொல்கிறேன், ரூமாம் மாம் ச அங்கதம் ராஜ்யம் தனதானிய பசூனிச்ச ராம பிரியார்த்தம் சுக்ரீவகா தியஜேத் இதி மதிர்மம. அவருடைய ஹிருதயத்தை நான் இப்போ சொல்கிறேன் லக்ஷ்மணா கேளு. என்ன ருமாவை அங்கதன்ன, அப்புறம் இந்த ராஜ்யத்தினுடைய சுகம், அப்புறம் சொத்து சுகம் எல்லாத்தையுமே வந்து ராமனுக்கு இஷ்டம்னா அவர் இந்த க்ஷணமே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தாரா என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, தாரா என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பல கோடி வானரங்கள் வந்து தேர் ஆன் த வே, ஆல்ரெடி நிறைய பேர் வந்தாச்சு. சுக்ரீவன் எதுலேயுமே வேலை பண்ணலை, சும்மா இருந்தார் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பேக்ரவுண்டில் வேலை நடந்துட்டுருக்கு. என்ன வேலை நடந்துட்டுருக்கு? சுக்ரீவன் அனுமான் பண்ண வேலை அது. அனுமானுக்கு போன நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் இங்கே வரணும் அப்படின்லாம் சொன்னது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது யார்? அனுமான் தான். சுக்ரீவனுக்கு போய் ஞாபகப்படுத்தி அனுமான் லீட் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறான் எல்லோரும் வரணும் அப்படின்னு. இப்போ தாரா வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணுறான். ஏன் அனுமான் பண்ணா சுக்ரீவன் பண்ணலன்னு சொல்லக்கூடாது? என்ன அனுமான் பண்ணாலும் அது ராஜா வந்து ராஜா பண்ணதாக தான் அர்த்தம் இல்லையா? அதனால் வந்து பல கோடிக்கணக்கான ஒரு ரஃப் எஸ்டிமேட் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி வானரங்கள் தேர் ஆன் த வே டு கிஷ்கிந்தா. 11 கோடி வானரங்கள், சில 2-3 மெட்ரிக் டேர்ம்ஸ் இருக்குது. நம்மளுடைய சங்க நிதி பதும நிதிலாம் இருக்கு இல்லையா, தெரியுமா உங்களுக்கு? முக்கோடினா என்ன? 30 முக்கோடி. முக்கோடினா என்ன தெரியுமா? ஒரு கோடினா எவ்வளோ சைஃபர்? 7 சைஃபர் இல்லையா? அந்த மாதிரி 3 தடவை 7 சைஃபர் போட்டால் எவ்வளோ சைஃபர் வரும்? 21 சைஃபர் வருமா? ஸோ 21 சைஃபர் வந்தால் அதுக்கு பேர் முக்கோடின்னு பேர். அதுக்கப்புறம் சங்கநிதி, அதுக்கப்புறம் சங்கம், அதுக்கப்புறம் பத்மம் அப்படிங்கிறதெல்லாம் 10^26, 10^30 அந்த மாதிரி போகிறது. அவ்வளோ ஜீரோஸ் போடணும் அப்படின்னு அர்த்தம். அந்த கணக்கில் வந்து சஹசிர கோடி லங்கூரகா, சஹசிர கோட்டி வானரகா, சஹசிர கோட்டி இது அது இதுன்னு சொல்லி பெரிய கணக்கு கொடுத்துருக்கா. அவ்வளோ வானரங்கள் எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டா. மோஸ்ட்லி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிடணும். நம்ம ஜென்ரலாக ரொம்ப திட்டுவாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் ஆஃபீஸர் மேனேஜருக்கு என்ன மெயில் அனுப்போம், பை எண்ட் ஆஃப் டே டுடே இட் வில் பி டன் அப்படின்னு. அந்த எண்ட் ஆஃப் டே டுடே முதல்ல தாரா தான் யூஸ் பண்ணுறான். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாருமே வந்துடுவா அப்படின்னு. அதாவது அடுத்த நாள் சூரியனை பார்க்கறது மட்டும் உயிர்ப்பிச்ச. அப்புறம் லக்ஷ்மணரே நீங்கள் இப்படி இருக்காதீங்கோ, உங்களை பார்த்து இங்கே எல்லாருமே வந்து பூர்ணமான பயத்தில் வந்து இருக்கா, ரொம்ப துஷ்சகுணங்கள்லாம் தோன்றது, பயமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது எல்லாருக்கும், நீங்கள் இப்படி இதுவாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கேட்ட உடனே லக்ஷ்மணர் வந்து கொஞ்சம் அப்படின்னு சாதாரணமாக மூச்சு விட ஆரம்பிக்கிறார். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, சீதாம் பிராப்ஸ்யசி தர்மாத்மா வதிஷ்யசித வதிஷ்யதிச்ச ராவணம் சகாய மாத்திரேனமயா ராகவா ராகவஹா ஸ்வேன தேஜசா. சுக்ரீவன் என்ன சொல்கிறான்? சுக்ரீவன் இப்போதான் ஃபைனலாக சுக்ரீவன் பேசுகிறான். நான் எம்மாத்திரம் லக்ஷ்மணரே, அவருடைய ஓன் தேஜஸ்லேயே வந்து அவருடைய ஓன் தேஜஸ்லேயே ராமர் வந்து இந்த காரியத்தை முடிச்சுடலாம். சகாய கிருதம் கிம் தஸ்ய ஏன சப்த மகாத்ருமாக கிரிஷ்ட வசுதா செய்வ பானேனைக்கேன தாரிதா. இந்த மொத்த வேலையை ராமருடைய ஒரே பானம் முடிச்சிட முடியும். என்னுடைய ரோல் என்ன தெரியுமா லக்ஷ்மணா, ஏதோ இந்த ஒரு பெரிய ராமருடைய காரியத்தில் ஒரு சகாயம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு, அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இதை என்னமோ நான் பண்ண வேண்டிய காரியமாகவே நான் பார்க்கல,
இது ராமருடைய காரியத்தில் என்னால் முடிஞ்ச சகாயமாக தான் நான் இதை பார்க்குறேன். தனுர் விஸ்பாரமானஸ்ய எஸ்ய சப்தேன லக்ஷ்மணா சசைலா கம்பிதா பூமிஹி சகாயை கிம்னு தஸ்யச்ச. எவருடைய தனுஷனுடைய சத்தத்தினாலேயே, தனுஷனுடைய சத்தத்தினாலேயே பூமியும் பர்வத்தமும் எல்லாமே வந்து பயந்து விடுமோ, அவர் எங்கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கிக்கிறதா? நான் அப்படி பார்க்கவே இல்லையே அதை அப்படிங்கிறார். அனுயாத்ரானாம் நரேந்திரஸ்ய கரிஷ்யேகம் நரரிஷப கச்சதோ ராவணம் ஹந்தும் வைரினம் சபுரஸ்பரம். ராவணனை வந்து நான் போய் அடிக்கிறதா? அவர் ஒத்துரே போய் அடிச்சுட்டு வந்துட முடியும். ராவணனை அடிக்கிறதுக்கு அவர் அக்ரகாமியாக முன்னாடி போவார், நான் வந்து சும்மா ஒரு சைன்யத்தை எடுத்துட்டு சும்மா பின்னாடி போகிறேன், அவ்வளோதான். பண்ண போகிறது எல்லாமே ராமனால் தான் நடக்க போகிறது. ராவணன் சாக போகிறான், அந்த ராவணனுடைய சாவு ராமர்னால். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து சும்மா ராமர் பின்னாடி நடக்க போகிறேன், அவ்வளோதான். எப்படி இருக்கும் லக்ஷ்மணன் இதெல்லாம் கேட்டான், ஒன்று சொல்லு, எங்கள் அண்ணா பற்றி ஒன்று சொல்லு, எங்கள் அண்ணா பற்றி ஒன்று சொல்லு, அப்படி தானே இருக்கும். யதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே கிஞ்சின் அபராத்யதி. கிஞ்சின்னு அபராத்யதி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இது காட்டி, கருணை காட்டி, என்னுடைய இந்த அபராதத்தை நீங்கள் க்ஷமாபணம் பண்ணிட்டேன்னா நான் ஏதோ அந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் லக்ஷ்மணா. உங்களால் என்ன எப்படி இருக்கும் உடனே லக்ஷ்மணனுக்கு? வெரி குட். லக்ஷ்மணன் பாவம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எச்ச சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் புருஷான்யுக்த தக்ஷமஸ்வ சுகே மம. பா, எங்கள் அண்ணாவுடைய சோகத்தில் வந்து ரொம்ப இதுவாகி கோபத்தினால நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுரு சுக்ரீவா. சகாயேனச்ச சுக்ரீவா துவயாராம பிரதாபவான் வதிஷ்யதி ரணேஷத்ருன் அச்சித்ரான்னத்ர சம்சயஹா. உன்னுடைய சகாயத்தில் நான் சொல்கிறேன் சுக்ரீவா, கண்டிப்பாக வந்து எங்கள் அண்ணா வந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவார். தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய, அப்படியே மாற்றிட்டார் லக்ஷ்மணர். தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சங்கிராமேஸ்வனு நிவர் அனு அனு அன் அந்நிவர்த்தினா உபபண்ணம் ச யுக்தம் ச சுக்ரீவா தவ பாஷிதம். சுக்ரீவா, நீ எப்படி பாசியது, நீ ஒன் நீ இப்போ பேசின இல்லையா, நீ இப்போ பேசினது எப்படி இருக்குன்னா, நீ ஒரு பெரிய தர்மஜன், நீ வந்து பூர்ணமாக நன்றி உடையவன், அப்புறம் முன் வச்ச காலை எப்போவுமே பின்ன வைக்காத ஒரு மகான் நீ. சதிர்ஷாஸ்ஜாசி ராமேன விக்ரமேன பலேன ச சகாயோ தெய்வத்தைர் ஒன்றும் இல்லை. ஹரிபொங்கவா கிம் து சீக்கிரம் இதோ வீரா நிஷ்கிராமத்துவம் மயாசக சந்தாவயஸ்வ வயம்ச்ய ச பாரியா ஹரண துக்கிதம். பாரியாவை இழந்து துக்கத்தில் இருக்கார், அதனால் சுக்ரீவா சீக்கிரம் பண்ணு, சீக்கிரமாக போகலாம். நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா சாரி, உன்னை புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன், நீ எவ்வளோ நல்லவன், எவ்வளோ சூப்பர், நீ எவ்வளோ கிரேட் நீ அப்படின்னு லக்ஷ்மணரும் வந்து ஃபுல்லாக இது பண்ணி அது பண்ணிட்டார். உடனே வந்து கிளம்பு, உடனே